நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அது பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஃபாலோ பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியை சேர்ந்தவர்தான் ராஜேஸ்வரி வயது இருபத்தைந்து இவர் தருமபுரி மாவட்டம் அரூர் பகுதியில் உள்ள ஒரு தனியார் வங்கியில் உதவி மேலாளராக பணிபுரிந்து வருகிறார் இவருக்கும் அதே வங்கியில் உயர் அதிகாரியாக பணிபுரிந்து வரும் வெங்கடப்பட்டியைச் சேர்ந்த அருண்குமார் வயது இருபத்தாறு ஆறு என்போருக்கும் இடையே காதல் மலர்ந்தது கடந்த ஓராண்டாக இவர்கள் காதலித்து வந்துள்ளனர் இந்நிலையில் தான் அருண்குமார் ராஜேஸ்வரியிடம் பழகுவதை குறைக்க ஆரம்பித்துள்ளார் ராஜேஸ்வரியை அவர் திருமணம் செய்யும் மறுத்தார் மேலும் அருண்குமாருக்கு பெற்றோர்கள் வேறு ஒரு இடத்தில் பெண் பார்த்து வந்துள்ளனர் இதனால் அதிர்ச்சி அடைந்த ராஜேஸ்வரி கடந்த சில நாட்களுக்கு முன்பு அரூர் மகளிர் போலீஸ் நிலையத்தில் புகார் கொடுத்தார் தருமபுரி எஸ்பி அலுவலகத்திலும் புகார் மனுவை அளித்தார் இதையடுத்து போலீஸ் சூப்பரண்டான ராஜன் உத்தரவின் பேரில் ஏடிஎஸ்பியான சுஜாதா விசாரணை நடத்தி வந்தார் இந்த சூழ்நிலையில்தான் ராஜேஸ்வரி நியாயம் கிடைக்கவில்லை என்றால் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக வாட்ஸ்அப் மூலம் வீடியோ வெளியிட்டுள்ளார் இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த சம்பவத்தை தொடர்ந்து தர்மபுரி மகளிர் போலீசார் ராஜேஸ்வரி மற்றும் அருண்குமாரை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் அப்போது ராஜேஸ்வரியை திருமணம் செய்ய அருண்குமார் கடைசியாக ஒப்புக்கொண்டு விட்டார் இதையடுத்து தர்மபுரி மகளிர் காவல் நிலையத்துக்கு எதிரே உள்ள விநாயகர் கோயிலில் உறவினர்கள் முன்னிலையிலேயே அருண்குமார் ராஜேஸ்வரிக்கு தாலி கட்டி திருமணமும் செய்து கொண்டார் மணமக்களை உறவினர்கள் மற்றும் போலீசாரும் வாழ்த்தி வழி அனுப்பினர் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க நன்றி